நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் எம்கே பிட்ஸன் கார்டனிங் யூடியூப் சேனல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கங்க இந்த செடியை உங்களுடைய தோட்டத்துலேயோ இல்லை வீட்டை சுற்றியோ நிறைய டைம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இது என்ன செடின்னு தெரியாமையே களை செடியாக இருக்குன்னு நினச்சி பிடிங்கி போட்டிருப்பீங்க அப்படி இல்லைன்னா இது பூ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வளர்ந்ததுக்கு அப்புறமா கொத்து கொத்தா ரொம்ப அழகாக பூ இருக்கும் அதனால் இதோடய பூவுக்காகவே ஒரு சிலர் விட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இது என்ன செடி தெரியுங்களா நம்ம ரெகுலராக அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகு இருக்குது இல்லைங்க அந்த கடுகு செடி தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக மஞ்சள் கலரில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய தன்மையுடைய இது இந்த எல்லா கொத்துகளில் இருந்துமே நம்மளுக்கு வந்து கடுகு கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் கடுகு வந்து நம்ம நாட்டில் கடுகோட கீரை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதில்லை ஆனால் வெளிநாடுகளில் வந்து இந்த கடுகு கீரையை வந்து சாலடில் பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தனி டிஷ்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து பயன்படுத்துறதில்லை ரொம்பவே சீக்கிரமாக வளர்ந்துடக்கூடிய ஒரு செடி பாருங்க இப்போ பூவில் இருந்து காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த கடுகு செடியை நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கிறதுனால ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க என்னன்னு கேட்குறீங்களா இதில் இவ்வளவு பூக்கள் பூக்கிறதுனால நிறைய தேனீக்கள் வண்ணத்துப்பூச்சிகள் எல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வரும் அதனால மற்ற பயன்தர செடிகள் இருக்கு இல்லையா இப்போது இப்போ காய்கறி செடிகளாக இருக்கட்டும் பழச்செடிகளாக இருக்கட்டும் அந்த எல்லா செடிகள்லேயுமே மகரந்த சேர்க்கை வந்து ரொம்பவே நல்லா நடந்து ஈல்டு நம்மளுக்கு வந்து மகசூல் அதிகமாகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சமையலுக்கு தேவையான கடுகையுமே நம்ம வந்து ஒரு ஆர்கானிக்கான முறையில் ஆர்கானிக்குன்னு சொல்கிறத விட எந்த ஒரு ரசாயன தெளிப்பும் இல்லாமல் நம்ம வந்து கிடச்சிக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து கடுகு தான் இது வந்து இந்த பயிர் வகைகள்லாம் வர்றதில்ல பச்சை பயிர் உளுந்தெல்லாம் வர மாதிரியே இதுவும் காய்கள் வரும் இதிலேருந்து நம்மளுக்கு வந்து முத்துனதுக்கப்புறமா காய்கள் வந்து காஞ்சிரும் பொதுவாகவே இந்த கடுகு வந்து விதைச்சதுல இருந்து நம்மளுக்கு கடுகு முற்றி அறுவடை ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நூறு நாட்களுக்கு மேலே நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நாட்கள் வரைக்கும் கூட போகும் ஆனால் நூறு நாட்களுக்கு மேலே நம்மளுக்கு வந்து கடுகு கிடைக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் செடி வந்து நல்லா வளர்ந்து முற்றி அந்த கதிர்களோட வெயிட்டு தாங்காமல் செடியும் ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய காய் பிடிச்சிருக்கு இந்த காயெல்லாம் நம்ம வந்து சேகரித்தோம்னாவே கண்டிப்பாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையும் நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே சத்தான ஒரு கீரையாக இருக்கும் பாருங்கள் நிறைய காய் இருக்கு இல்லையா இப்போ இந்த கடுகுலாம் நம்ம வந்து எவ்வளோ கடுகு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்குள்ள தான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் அமைஞ்சது பாருங்க இப்போ இது சரியா தெரியலையா இந்த ஒரு காயில் வந்து பாருங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதில் எவ்வளவு கடுகு இருக்கும் அப்படின்றத நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் காய்ஞ்சதுக்கு அப்புறமா முத் ட்ரீ காய்ஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற கடுகில் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல பாருங்கள் ஒரே ஒரு கடுகு இதில் இருக்குது அதே பச்சையாக இருக்குது இல்லையா அந்த இதில் பார்த்தீங்க அந்த காயில் பார்த்திங்க அப்படின்னா அதில் கடுகு இருக்குது இது என்ன என்ன பிரச்சனைன்னு நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கல தான் தெரிஞ்சுது என்ன அப்படின்னா கடுகு செடி வந்து எந்த இடத்துலலாம் முப்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் இருக்கோ அந்த இடத்துல வந்து விளைச்சல் இருக்காதான் விளைச்சல் இருக்காது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடி இருக்குது ஆனால் ரொம்ப சின்னதாக சுண்டி போய் இருக்குது இந்த மாதிரி ஆகிடுமா ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் கடுகு செடிகள் வளர்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா சம்மருக்கு முன்னாடியே தான் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்